வணக்க மக்களை, செல்வத்து ஜெயிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். எஸ், த டைம் இஸ் 10:15. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. ஃபேவரட் ஆனவங்க. வீடெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணல. இன்றைக்கி திரும்பவும் முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்காக முட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். 4/7/2024. நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு போனவன் நைட்டு 10:30 தான் வந்தேன். ஸோ வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். இதே செல்வித் ஜிவி நாயர்களுக்கு ஒரு புது டிஷ் சொல்லித்தரேன். இது நீ கண்டுபிடிக்க போகிறேன். அன்னைக்கு நம்ம ஊற வச்ச ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சதை பாதி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். எந்த ஃப்ளேவர் அதிகமாக வேணுமோ அதை போட்டுக்கோங்க. சமையல்ன்றது ஒன்றுமே கிடையாது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தான். எது போட்டாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ உளுந்து, வெந்தயம், பச்சைப்பயிறு போட்டது பாதி, கருவேப்பிலை, மல்லி, புதினா, கருவேப்பிலை இங்கே இருக்குது, அண்டு இந்த ரெண்டு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் போட்டுட்டு அதே மாதிரியே வந்து சின்ன வெங்காயம் 10, பூண்டு, சீரகம், மிளகு, இஞ்சி டைஜஷனுக்கு, பூண்டு வந்து கேஸ்ட்ரிக்கு, இது வந்து என்ன சொல்கிறது ஃப்ளேவருக்கு. எந்த இப்போ வந்து உங்களுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி வேணும்னா இது. இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி ஊற்றி அரைக்க போகிறேன். இது வந்து 2 நாளைக்கு என் வீட்டில், 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும். ஆட்டின உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போதைக்கு பாத்திரம் விளக்கியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க, உங்களோட ஃபேவரெட்டு. ஸோ இதெல்லாம் அவளுக்காக க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி வியாழக்கிழமை முடிஞ்சளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் இதை பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா, எனக்கு தள்ளியே இருங்க, குடு குடுன்னு ஓடி போய் காட்டுறேன். 11:15, வேலை பெண்டு நிம்புறதுங்க. ஸோ நாளைக்கு அமாவாசை வேறு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பாய். ஆட்டி எடுத்தாச்சு. இது வந்து இப்போதைக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் வெளியில் வச்சோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குளிச்சிடும். இது வந்து அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். 1:30 தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு, ப்ரோட்டீன் தோசை அண்ட் எக்கு. ஸோ இதோட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் முடியுது.